நீ இல்லாத நாளல்ல நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா. மற்ற 26:50 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். இயேசு அவனை நோக்கி சிநேகிதனே சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய்? சிநேகிதனே காட்டி கொடுக்க வந்திருக்கிறான், காட்டி கொடுக்க போகிறான் என்று அவனை குறித்து நன்றாய் தெரிந்து ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து சொன்ன வார்த்தை சிநேகிதனே. ஆண்டவர் இயேசு தனது கடைசி ராபோஜனத்தை எருசலேமில் அவர் ஆசரிக்க அவர் நினைத்தார். அதை நினைத்த பொழுது அவர் பெத்தானியாவிலே இருந்தார். எருசலேமுக்கும் இந்த பெத்தானியாவுக்கும் 2 மைல் தூரம் தான். ஆனால் ஆண்டவர் விருப்பம் பெத்தானியாவில் அல்ல, எருசலேமில் தான் இந்த கடைசி ராபோஜனத்தை ஆசரிக்கணும்னு கர்த்தர் விரும்பினார். அதுவும் குறிப்பாக அந்த மேல் வீட்டறையில். அந்த மேல் வீட்டறைங்கிறது எருசலேமில் மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானுடைய வீடு, ஜான் மார்க் வீடு அது. அந்த வீட்டிலே தான் இந்த கடைசி ராபோஜனத்தை ஆசரிக்க இயேசு விரும்பினார். ஆக அந்த இடத்தை இயேசு விரும்பினார். அதே நேரத்தில் யூதாஸ் அறிந்து கொள்ள கர்த்தர் விரும்பவில்லை. யூதாஸ் அறியாதபடிக்கு அந்த இடத்தை அந்த பஸ்காவை ஆசரிக்க விரும்பினார். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்தை யூதாஸ் அறிந்து கொண்டால் அவன் பிரதான ஆசாரியனிடத்தில் போவான். ஏற்கனவே சாத்தான் அவன் இருதயத்தை தூண்டிவிட்டான். ஆக பிரதான ஆசாரியனுக்கு தகவல் தெரிவிப்பான், உடனே வந்து கைது செய்வார்கள். அந்த மேல் வீட்டு நடக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் நடக்காமல் போயிடும் என்று கர்த்தர் கருதி யூதா சரியாமலே அந்த மேல் வீட்டு அறையில் அந்த ராபோஜனத்தை ஆசரிக்க கர்த்தர் விரும்பினார். ஆகவே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் யோவான் யாக்கோபை அழைத்து அவர்களை அந்த மேல் வீட்டுக்கு போய் அந்த பஸ்காவை ஆசரிக்கும்படியாக சொல்லுகிறார். அதன்படி யோவானும் பேதுருவும் அவர்கள் புறப்பட்டு போய் எருசலேமில் அந்த வீட்டை ஆயத்தம் பண்ணிவிட்டு சாயங்காலத்தில் மறுபடியும் பெத்தானியாவுக்கு வந்தார்கள். அன்றைக்கு சாயங்காலத்தில் இயேசு 12 சிஷ்யர்களோடு கூட அந்த எருசலேமில் மேல் வீட்டு அறைக்கு போய் பஸ்காவை ஆசரித்தார். அந்த இடத்துல இந்த யூதாசை எப்படியாகிலும் அவன் மனம் திரும்ப பண்ணுவதற்கு ஆண்டவர் எடுத்த முயற்சிகள் ஆச்சரியமானவைகள். ஆகவே அனைத்து தரப்பில் அவனை உணர்த்தித்தான் ஆண்டவர் அங்கிருந்து அனுப்பினார். உணர்த்தாம கர்த்தர் எதையும் செய்யல. இன்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் ஒரு மனுஷனை அவன் வழியில போகட்டும்னு விடுவார் என்று சொன்னால் உணர்த்தாம எச்சரிக்காமல் அப்படிலாம் நியாய தீர்ப்பு செய்ய மாட்டார். பல விசை கர்த்தர் நியாய தீர்ப்பு செய்வதற்கு முன்பு அவனை அவன் வழியில போகட்டும் என்று விடுவதற்கு முன்பு உணர்த்தி எச்சரித்து சிக்ஷை அனுப்பித்தான் செய்வாரே தவிர, திடுதென்று தேவ பிள்ளைகளை ஆண்டு ஒரு நாளும் சிக்ஷைக்கு ஒப்புக் கொடுக்க மாட்டார். அதற்கு நல்ல ஒரு திருஷ்டாந்தம் இந்த யூதாஸ் பாருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.